எதுக்காக எல்லா ஏரோப்ளைன்ஸ்லையும் ஒயிட் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க? மூன் அப்புறம் மற்ற பிளானட்லாம் இருந்து பார்க்கும்போது மட்டும் பிளாக்காக இருக்கிற ஸ்கை எதுக்காக எர்த்லேருந்து பார்க்கும்போது மட்டும் ப்ளூ கலரில் தெரியுது? ஒரு பர்சன் இறந்ததுக்கப்புறம் அவரோட பிரெயின் செயலுக்கிறதுக்கு இன்னும் 7 நிமிஷம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 7 நிமிஷம் பிரெயின் எதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்? இது முகில் டாக்ஸ். நான் உங்கள் முகில். இந்த வீடியோவில் வர ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 10th இந்த ஃபோட்டோவை நம்ம யாருனாலே அவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியாது. ஏன்னா அந்த ஃபோட்டோவை கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் நம்ம பார்த்துருப்போம். இந்த மாதிரி இந்த இமேஜை நீங்கள் கிராஃபிக்ஸ்னு நினச்சிருந்தீங்கன்னா அதான் இல்லை. இந்த இமேஜை எடுத்தவரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் ஓரியர். இவ்வளோ இமேஜ் இருக்கும்போது இந்த இமேஜ் மட்டும் எப்படி பாப்புலர் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோட்டோகிராஃபர் 1996 கலிஃபோர்னியாவில் உள்ள சனோமா அப்படின்ற கண்ட்ரியில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ வந்து எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ வந்து மைக்ரோசாஃப்ட் எடுத்து தன்னோட விண்டோஸ் எக்ஸ்பியில் டிஃபால்ட் பேக்ரவுண்ட் இமேஜாக இதை வைக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இந்த இமேஜ் பில்லியன் கணக்கான பீப்புள்ஸால் பார்க்கப்பட்டுச்சு. 9th இந்த உலகத்திலே இது ரொம்ப சைலண்டான இடம் அப்படின்னு நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யுனைடெட் ஸ்டேட்ஸில் உள்ள மைன்சோட்டா அப்படின்ற ஸ்டேட்டில் இருக்கிற ஆர்ஃபீல்டு லெபார்டரிஸில் தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே ரொம்ப சைலண்டான ரூம் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ரூம் தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே ரொம்ப சைலண்டான ரூம் அப்படின்ற கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் வாங்கியிருக்கு. இந்த ரூமில் 99.99% சவுண்ட் அப்சர்வன்ட் இருக்கிறதுனால இந்த ரூமில் நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம ஹார்ட் லங்ஸோட பீட் சவுண்டை நம்மளால் கேட்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரூமில் ஒரு மனுஷனால் மேக்ஸிமம் 45 நிமிஷம் வரைக்கும் தான் இருக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. 8th எனக்காச்சும் எதுக்கு எர்த்லேருந்து பார்க்கும்போது மட்டும் வானம் ப்ளூ கலர்லையும் மற்ற பிளானட்லேருந்து பார்க்கும்போது மட்டும் டார்க்காக பிளாக் கலர்லையும் இருக்குது அப்படின்னு நினச்சிருக்கீங்களா? நம்ம எர்த்தோட வானத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டஸ்ட்டும் பார்ட்டிகிள்ஸும் நிறையா இருக்கிறதுனால சன்லைட் அதில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி ப்ளூ கலரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மற்ற கோள்களில் இருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கை ரொம்ப டார்க்காக தெரியும். ஏன்னா அந்த பிளானட்லலாம் பார்த்தீங்கன்னா டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் அப்படின்றது இருக்காது. அதனால தான் அங்கே உள்ள ஸ்கைலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டார்க்காக இருக்கும். யூனிவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லைட்டுமே ரிஃப்ளெக்ட் ஆகாது. அதுக்கு காரணம் எந்த ஒரு பார்ட்டிகிள்ஸும் வந்து யூனிவர்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி இருக்காது. 7th சுறாமீன்கள் எல்லாம் எவ்வளவு பெருசாக இருந்தாலும் ரொம்பவே வேகமாகவும் ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுறாமீன்களில் எலும்புகளே இருக்காது. இதோட ஸ்கெலிட்டன் குருத்தெலும்புகளாலும் தசைகளாலும் ஆயிருக்கிறதுனால இதோட டென்சிட்டி போன் டென்சிட்டியை விட பாதி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா மற்ற உயிரினங்களை இது வேட்டையாடும் போது ரொம்பவே வேகமாக ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். 6th ரொம்ப ரேரான பிளட் குரூப். நிறைய பேருக்கு இயல்பாக தெரிஞ்ச பிளட் குரூப் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபி நெகட்டிவ். ஆனால் அதை விட ரேரான பிளட் குரூப் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா RH நல் பிளட் குரூப் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பிளட் குரூப்பை கோல்டன் பிளட் குரூப்னு சொல்கிறாங்க. 1961 இருந்து இப்போ வரைக்கும் இந்த பிளட் குரூப் வெறும் 45 பேருக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 5th ஏரோப்ளைன்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்காக ஒயிட் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எனக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? எதுக்குன்னா மற்ற பெயிண்ட் அடித்தோம் அப்படின்னா லைட்டை அப்சர்வ் பண்ணி லைட்டை ரொம்பவே ஹீட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே ஒயிட் கலரில் பெயிண்ட் பண்ணோம் அப்படின்னா ஒயிட் கலர் லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுனால சோலார் ரேடியேஷன்லேருந்தும் ஹீட்டிலருந்தும் ஃப்ளைட்டை பாதுகாக்கிறதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை ஒயிட் கலரில் அடிக்கிறது லோ காஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னும், அதுக்கப்புறம் ஃப்ளைட்டோட ட்ரைனிங் பீரியட்லலாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் தான் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம மற்ற கலர் அடிக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா இன்னொரு லேயர் ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி ஆட் பண்ணோம் அப்படின்னா எரிபொருள் செலவும் அதிகமாகும். அதனால ஒயிட் கலரில் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. 4th சைனீஸில் உள்ள ரெஸ்டாரண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான டிஸ்கவுண்ட் சிஸ்டமை வச்சுருக்காங்க. என்னென்னா கடையோட என்ட்ரன்ஸ்லேயே இந்த ஃபோட்டோவில் காட்டுற மாதிரி குண்டாக இருக்கிறவங்க ஒல்லியாக இருக்கிறவங்க அப்படின்னு பிரித்து அவங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. எப்படின்னா ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு அதிகமான டிஸ்கவுண்ட்டாகவும் குண்டாக இருக்கிறவங்களுக்கு குறைஞ்ச டிஸ்கவுண்ட்டாகவும் கொடுத்து உள்ளே அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ் மலேசியாலையும் சில இடங்கள்லாம் இருக்குது. 3rd கூகுள் தன்னோட சர்ச் இன்ஜினை ஐஃபோனில் டிஃபால்ட் ப்ரௌசராக வைக்கிறதுக்கு வருஷம் 8 பில்லியன்லேருந்து $12 பில்லியன் வந்து ஆப்பிள் நிறுவனத்துக்கு கொடுக்குறதா சொல்கிறாங்க. இது தெரிஞ்ச US கவர்மெண்ட் கூகுள் மேலே கேஸ் போட்டுருக்கிறதா சொல்கிறாங்க. 2nd கனடாவில் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டலோட ICU ஒரு பர்சனோட பிரெயின் அவர் இறந்துட்டாரு அப்படின்னு அவரோட லைஃப் சப்போர்ட்டிங் மிஷினை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமும் கூட அந்த மிஷினில் அவரோட பிரெயினோட வேவ்ஸ் தூங்கும்போது வர்ற மாதிரியே இருக்கிறத கவனிச்சிருக்காங்க. இதை பற்றி சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரோட டெத்திங் எக்ஸ்பீரியன்ஸும் வெவ்வேறு மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்மளோட பிரெயின் 7 நிமிஷம் ஆக்டிவாக தான் இருக்கும். அந்த நேரத்தில் நமக்கு நம்ம வாழ்க்கையில் நடந்த எல்லாமே ஒரு கனவு மாதிரியான சீக்வன்ஸாக ஓடிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 1st நீங்கள் இந்தியன் கவர்மெண்ட் ஜாப்ஸ் IAS IPS IRS IFS அப்புறம் இந்தியன் டிஃபென்ஸ் ஜாப்ஸ் ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் மாதிரியான ஜாப்ஸுக்கு ட்ரை பண்ணுறவராக இருந்தீங்க அப்படின்னா இன்னிலிருந்து டேட்டூ போடுறத அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா டேட்டூ போடுறதுனால நம்மளுக்கு ஸ்கின் டிசீஸ் அப்புறம் போன் டிசீஸ் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால் இப்போ சொன்ன இந்தியன் கவர்மெண்ட் ஜாப்ஸுக்கு டேட்டூ அப்படின்றத பார்த்தீங்கன்னா தடை பண்ணியிருக்காங்க. இந்த ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஃபேக்ட்ஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யூர் டைம். ஸ்டே அப்டேட்டட். கீப் வாட்சிங்.